வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் விடவும். அதில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைடன்ஸ் கிடைக்கும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைனலாக ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் கலர் கேண்டிலில் வந்து மார்க்கெட் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபைனலாக ஒரு புல்லிஷ்னஸில் ஃபினிஷ் ஆகிருக்கு. பட் இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய போராட்டங்கள், ஏகப்பட்ட டவுனும் பார்த்துருச்சு மார்க்கெட்டு. ஒரு 1000 பாயிண்ட் ரேலி பார்த்துட்டு பயங்கர வாலடைலுக்கு அப்புறம் ஃபைனலாக க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக இருந்து மார்க்கெட் நல்லா ரெக்கவர் பண்ணி மேலே போச்சு. மேலே போன மார்க்கெட் வந்து அகெயின் வந்து வழக்கம் போல் ஃபால் ஆயிடுச்சு. மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது காரணம், நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5% நல்ல ரேலி கொடுத்து பாசிட்டிவ் க்ளோசிங்கு. ஸோ அதனால் நம்ம மார்க்கெட்டும் ஓப்பனிங்கில் பாசிட்டிவாக இருந்தாலும் கரன்சியில் ரொம்ப அடி வாங்கினதுனால மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆச்சு. ஆஸ் யூஸ்வல் செல்லர்ஸ் வந்துட்டாங்க, மறுபடியும் மார்க்கெட் நல்லா செல் பண்ணி இறக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி செல் பண்ணி கீழே போய்கிட்டு இருந்த மார்க்கெட் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி மேலே வந்துச்சு. அந்த ரெக்கவரி அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக ஹை கட் ஆகி நியூ ஹையாக வந்து மார்க்கெட் இன்னொரு ஹை கொண்டு போனது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வந்துச்சு. அது என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்டேருந்து வந்துச்சு, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க, மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது, குளோபல் மார்க்கெட்டே வந்து வைரஸால் அஃபெக்ட் ஆகிக்கிட்டு இருக்குது, கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் ரொம்ப இதுவாகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆர்பிஐ வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா வந்து நாங்கள் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி, மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து எதுவும் இதுவாகாமல் இருக்கிறதுக்காண்டி ஆர்பிஐ மானிட்டரிங் குளோபல் அண்ட் டொமஸ்டிக் மார்க்கெட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் ரெடியாகவும் இருக்கும். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு எனி டைம் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம், ஃபினான்ஷியலாக ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான், இந்த 2 மணிக்கு அப்புறம் அந்த நியூஸுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டே வந்து ரெக்கவர் பண்ணி சடனாக நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஏற ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நரேந்திர மோடியும் வேறு அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ட்விட்டரில் ட்வீட்டும் போட்டாங்க, கொரோனா வைரஸ் காண்டி நிறையா இதுவாகிட்டுருக்கு, பட் இதை வந்து எப்படி சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டு எல்லா மினிஸ்டர்ஸும் வந்து இதுக்காண்டி வந்து தயாரி ரெடியாகிக்கிட்டு இருக்காங்க, இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி, எந்த எக்ஸ்டென்சிவுக்கும் வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்ன்ற மாதிரி மோடியும் ஒரு ட்விட்டரில் ட்வீட் போட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டே ட்ரிகர் பண்ணி செம்ம பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேலி கொடுத்து ஃபைனலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் புல்லிஷ் கேண்டிலில் மார்க்கெட் ஃபினிஷ் ஆச்சு. ஸோ மார்க்கெட்டுக்கு ரொம்ப தேவைப்பட்ட வார்த்தைகள் வந்து ரொம்ப பெரிய இடங்கள் ஃபினான்ஷியலான இடத்துலையும் ஒரு நாட்டினுடைய தலைவர்கிட்டருந்தும் வந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபினிஷிங் வந்து நல்லா பாசிட்டிவாக ஃபைனலாக க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ மார்க்கெட் ஃபைனலாக 11,300 ரேஞ்சுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ்க்கான ஒரு பேட்டர்னாக வந்து பார்க்கப்படுது. அதனால் மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவர் பண்ணி போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேக்ஸிமம் வந்துட்டு இன்றைக்கி டேனுடைய ஹை கட் ஆகி 350 மேலே போனாலே மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் சைடு வந்து நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா வோடஃபோன் ஐடியா வந்து பார்ஷியலாக கொஞ்சம் டெப்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேமெண்ட் பண்ணிட்டு. டிவிஎஸ் மோட்டார் ரொம்ப ஆட்டோ சேல்ஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு நல்லா ரேலி கொடுத்து போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இண்டெக்ஸ் வைஸில் லுக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ்க்கு அப்புறம் நிஃப்டி மெட்டலும் ரொம்ப நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஃபார்மாவும் வந்து நல்லா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் வந்து ஏன்னா ரொம்ப டவுனில் போய்கிட்டு இருந்த ஒரு ஷேரு, ஒரு சப்போர்ட் கொடுக்குறோன்ற மாதிரி ரெண்டு பெரிய இடத்துலேருந்து நியூஸ் வர்ஸ் வந்ததுனால ஸோ நிஃப்டி மெட்டல் தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நல்லா பூஸ்ட் ஆகி மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி மெட்டல் வந்து ரொம்ப நாள் கழித்து 5% ரேலி கொடுத்தது நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸாக வந்து மார்க்கெட்டில் பார்க்கப்படுது.
அடுத்து இன்னொரு ஒரு மேஜரான ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதான் வந்து யூஎஸ் ஃபெட் ரேட். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி யூஎஸ் ஃபெட் ரேட் கட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது பார்த்தீங்க அப்படின்னா 50 பிப்ஸ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மார்க்கெட் டவுனில் இருந்த மார்க்கெட் வந்து இந்த ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து சடனாக நல்லா பாசிட்டிவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாறிடுச்சு, ரெக்கவர் பண்ணிடுச்சு. இது எதுக்காண்டி இந்த ஃபெட் ரேட் 50 பிப்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பேக்டாக இருக்குது, அதை சமாளிக்கிறக்காண்டி யூஎஸ் ஃபெட்ரல் வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னமும் லார்ஜஸ்ட் எக்கனாமி வந்து இந்த மாதிரி ஃபெட் ரேட் கட் பண்ணது. ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. யூஎஸ்ன்னு இல்லை, ஆஸ்திரேலியாவும் கூட ஃபெட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்க ரேட் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேட் கட்ஸ் பண்ணி மார்க்கெட்னுடைய எக்கனாமி எல்லோரும் வந்து குளோபல் வைஸாக வந்து எக்கனாமியை பூஸ்ட் பண்ண வந்து எல்லோரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி இது பண்ணலான்றதை பற்றி எல்லோரும் வந்து G7 மீட்டிங் கூட பார்த்திங்க அப்படின்னா போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து ஆக்ஷன் எடுக்க தயாராக இருக்கும்ன்ற மாதிரி வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சப்போர்ட் வந்து குளோபலைஸாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுக்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஆகும், ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்போதைக்கு இருக்க வியூ படி பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் மார்க்கெட் நாளைக்கு 11,300 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சுனாலே செல்லிங் மார்க்கெட்டாக மாறும். பட் மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவாக தான் வந்து இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 350 கட்டாச்சுனாலே மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். கேப் அப் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணுங்கள், எந்த சைடு போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த சைடு ரேலிக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய கேப் அப்பாக இருந்தால் மார்க்கெட் அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேப் அப் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரைஸ் ஆகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப இறங்கியிருக்கனால ரெக்கவர் பண்ண தான் வந்து மார்க்கெட் ட்ரை பண்ணும். அதுவும் இல்லாமல் அந்த கேப்பை ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் வந்து மார்க்கெட் ட்ரை பண்ணும். அதாவது கேப் ஃபினிஷிங்னா 11,500 டச் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ரொம்ப ட்ரை பண்ணும். ஓகேங்களா, இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் சரி கைடன்ஸ் கிடைக்கும். இல்லை லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.